ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடல் உறவே பண்ண முடியலண்ணே, ரொம்ப மனவேதனையா இருக்கு. என்னென்ன மருந்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. விந்து வந்து அப்படியே நீர்த்து போய் வச்சதுமே தெளிச்சு முடியாங்கிறது. அதிகபட்சமா ரெண்டு நிமிஷத்துக்கு மேல என்னால செய்யவே முடியல. என்னதான் தீர்வுனே தெரியல. இதுக்கு ஏதாவது நல்ல மருந்தா சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப விசனப்பட்டு கேட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு. இப்போ இந்த பதிவில் சொல்லக்கூடிய மருந்துகள்லாம் சரியான முறையில் சரியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விந்து தன்மை வந்து நல்லா கெட்டிப்படும், கொலகொலப்பு தன்மை வரும். கொலகொலப்பு தன்மையும் விந்து கெட்டிப்பட்டால் தான் உங்களுக்கு நீண்ட நேரம் வந்து உடல் உறவுங்கிறது சாத்தியப்படும். விந்து நீர்த்து போயிருந்து உடலில் அதிக வெப்பம் இருந்தால் உடல் உறவுங்கிறது நீண்ட நேரங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்துக்குள்ளே அதை வந்து ஒன்றுமே தடுக்க முடியாது விந்து வெளியே போகிறது. அதனால் சொல்லக்கூடிய மருத்துவ முறையை சரியாக செய்கிறவங்களுக்கு 100%க்கு 100% விந்து கெட்டிப்பட்டு நீண்ட நேரம் உடல் உறவுங்கிறது சாத்தியமாகும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இப்போ நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளை என்னான்னு பார்த்துங்க. அதை ரெடிமேடாக வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் அது அப்படியே வந்து பசத்தன்மையாக மாறி கழிவுகளில் முழுமையாக வெளியேறாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஆன்மீக உறவுக்கு மருந்து எடுத்துக்கிட்டவங்க எல்லாத்துக்குமே அப்படியே வந்து உடலில் வந்து அதீத வெப்பத்தை உண்டு பண்ணும். ஏன்னா இந்த மருந்துகள் எல்லாமே சூடு. அதை முறையாக சுத்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா சூடு இல்லாமல் உடம்புக்கு சக்தியாக மாறும். அந்த முறையாக சுத்தி பண்ணாமல் சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து அதீதமான வெப்பத்தை உண்டு பண்ணி ரொம்ப பேர்த்துக்கு வந்து பைல்ஸ் வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து ஆசன வாயில் எந்நேரம் ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூடே வந்து விந்தை வந்து நீர்த்து போக வச்சிடும். விந்தை வந்து கெட்டி போடுறதுக்காக அவங்க சாப்பிடக்கூடிய மருந்தை உடம்புல வந்து அதீதமான சூடை உருவாக்கி இந்த நீர்த்து போக வச்சிடும். அதனால் பயன்படுத்துகிற முறையை மருந்துகளை சரியாக பயன்படுத்தணும். சித்தர்கள் எந்த முறையில் சொல்லியிருக்காங்களோ அந்த முறையில் செய்யணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து 100க்கு 100 அனுபவ ரீதியாக அவங்க வந்து கற்றுக்கிட்டு கற்பனையாக தான் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் உங்களோட மனித அறிவுகளுக்கு எட்டின மாதிரி உடனே வந்து உடல் சோம்பேறி தனத்துக்காக ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய மருந்துகளை வாங்கி நீங்கள் தயார் பண்ணி சாப்பிடாமல் ரெடிமேடாக கிடைக்கக்கூடியதை வாங்கி அப்படியே பயன்படுத்தக்குள்ள அது உடலுக்கு தீங்கை தான் விளைவிக்குமே தவிர நன்மையை கொடுக்காது. அதனால் இப்போ அவங்க சொன்ன முறையில் சொன்ன மருந்துகள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து பூமி சக்கரை கிழங்குன்னு வாங்கிக்கிறோம். சிகப்பு பூமி சக்கரை கிழங்கு இதுதான் வந்து நயம். நயம்னா ஒரிஜினல் அவங்க கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா பவுடராக வாங்கவே கூடாது தயவு செஞ்சு. கிழங்காக கேட்டிங்கனாலும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது வந்து சுமாராக தான் இருக்கும். நம்ம வாங்குறது சிகப்பு பூமி சக்கரை கிழங்குன்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். சரியா, இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இதுதான் வந்து சிகப்பு பூமி சக்கரை கிழங்கு. இதில் தான் வந்து இந்த கெட்டிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி சிறுப்பூனை காலின்னு வாங்கிக்கணும். சிறுப்பூனை காலினா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். இதுலேயே வந்து ரெண்டாவது வர சரக்காக வெள்ளைப்பூனை காலையை வந்து பெருசாக இருக்கும். அது வந்து இப்போ பாருங்கள் இது மாதிரி கொடுப்பாங்க. இதை வாங்கக்கூடாது. இதில் வந்து தரம் கம்மியாக இருக்கும், மருத்துவம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம பாலில் வந்து எப்படி அவிச்சு அந்த தோலை உரிக்கிறதுங்கிறத அப்படியே பாருங்கள் வீடியோவில். பார்த்துட்டு அதே முறையில் பாலில் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 200 கிராம் வந்து பூனைக்காளி விதையை வந்து நல்லா பால் வந்து ஒரு 1/2 லிட்டரை ஊற்றி நல்லா வேக வச்சு தோலை உரித்து எடுத்துக்கிட்டு நல்லா வெயிலில் வச்சு வெயில் இல்லாத நாட்களில் அப்படியே வந்து நீங்கள் வானலில் போட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா வறுத்துக்கணும். சூடு ஏற்றி நல்லா வறுத்துட்டு வெயிலில் ஒரு 2-3 நாள் வச்சுட்டு நல்லா இடித்து பவுடராகணும். இடித்து பவுடராகணும்னா இந்த மாதிரி நல்லா வறுத்தது, தோல் உரித்து நல்லா வறுத்தது பார்த்துங்க. இப்படி தான் இருக்கும், காப்பி கொட்டை மாதிரி இருக்கும். இப்படி வந்து நல்லா இடித்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும், பவுடர் கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த கெட்டிப்படுத்துறதுல முதன்மையான வந்து நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மருந்தையும் வந்து பாலுக்கு கொண்டுட்டு போகணும். பாலில் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வந்து இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுத்துற மாதிரி சூடு ஏறுற மாதிரி வறுத்துட்டு நீங்கள் வெயில்லையோ இல்லை நிழல் காய்ச்சல்லையோ 2 நாள் போட்டு இதையும் வந்து நல்லா இடித்து மிக்சியில் பவுடர் பண்ணணும். இதெல்லாம் வந்து சரியாக பாலுக்கு கொண்டுட்டு போயிட்டு வேக வச்சா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய கடினத்தன்மை மலினத்தன்மையெல்லாம் நீங்கும். அப்படி இந்த கடினத்தன்மை மலினத்தன்மையெல்லாம் நீக்காமல் மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி பாக்கெட்டில் வரதெல்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கழிவு வந்து வெளியேறாது, சக்தி உடம்புக்கு கிடைக்காது. எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகி
அதிகமாக உடம்ப வந்து வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி வெப்பமாகிட்டே இருக்கிற ரொம்ப நேரம் உட்காந்தாங்கன்னா அந்த மூலிகை மருந்துலாம் சாப்பிட்றவங்களுக்கு ஆசன வாயில் ஒரு விதமான சூடு பரவுகிற மாதிரி இருக்கும், அடி வயிற்றில் சூடு பரவுகிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த மருந்துகளை வந்து எதுக்கு சாப்பிட்றாங்க, விந்து கெட்டிப்படணும், நீண்ட நேரம் உடலுறவு நீடிக்கணும்னு சாப்பிட்றாங்க. இந்த மருந்துகளோட கழிவு வெளியே வராததுனால உடம்புல வந்து அதிகமாக தேங்கி அதுவே உடலை சூடு பண்ணி அதுவே விந்தை வந்து வெளியே சடார்னு தெரிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக மாறிடும். அதனால் சுத்திங்கிறது 100%க்கு 100% சுத்தி சரியாக இருந்தால் தான் சுதி உங்களுக்கு உட்காரும். சுதினா எதை நினச்சி சாப்பிட்றீங்களோ அது கைகூடும். இப்போ விந்து முந்துதல் ப்ராப்ளம் உள்ளவங்களும் விந்து நீர்த்து போன ப்ராப்ளம் உள்ளவங்களும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பாலில் போட்டு இந்த மருந்துகள்லாம் நல்லா வேக வச்சு பூனைக்காளி பூமி சக்கரை பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி ஆடு தீனா பால விதைன்னு பேர். இதில் வந்து ரெண்டாம் தரம்லாம் கிடையாது, ஒரே தரம் தான். விதையை நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஆடு தீனா பால விதை வந்து நல்லா வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். இந்த ஆடு தீனா பாலையை வந்து நல்லா பாலில் போட்டு, இது வந்து கசப்புத்தன்மையானவங்களுக்கு மூலிகை, பாலில் போட்டு ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்படி இல்லாட்டி இதை ஒரு மூட்டை மாதிரி ஒரு துணியில் கட்டி பாலில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதில் இருக்கக்கூடிய மலினா அழுக்கு எல்லாமே வெளியே போயிடும். அந்த விதையில் இருக்கிறதெல்லாம் இது எல்லாமே பாலுக்கு கொண்டுட்டு போய் வேக வைக்கணும், இல்லை பாலில் ஊற வைக்கணும், இல்லைன்னா மருந்தை மாற்றி புட்டவியலாக செய்யணும்பாங்க. பாலில் புட்டவியல்லாம் இன்றைக்கி யாருக்கும் செய்கிறதுக்கெல்லாம் தோது பத்தாது, அவங்க அவங்களுக்கு செஞ்சுக்கிறவங்களுக்கு. பாலில் குட்டி நல்லா வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் அந்த கடினத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி வேக வைக்கணும். இப்போ பூனைக்காளினா ஒரு 1/2 நேரம் 3/4 நேரம் ஆகும். பூமி சக்கரை கிழங்கு ஒரு 1/4 மணி நேரம் ஊற நீங்கள் வேக வச்சா போதும். இந்த கிழங்கை பூனைக்காளியை வந்து ஒரு 1/4 மணி நேரம் அதிகபட்சம் நல்லா வேக வச்சு தோல் தன்னால் பிதுங்கினா வர மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இது வந்து அதிகபட்சம் ஒரு 5-10 நிமிஷம் ஆடு தின்னா போல விதை சும்மா துணியில் முடி போட்டு அப்படியே கொதிக்கிற பாலில் போட்டிங்கனால ஒரு 5 நிமிடத்தில் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரு இரும்பு வானல்லையே திரும்ப நல்லா வறுத்துக்கணும். அப்படியே நீங்கள் வந்து பாலில் வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா பூஞ்சை பிடிச்சி 2 நாளில் எல்லாம் கட்டி கட்டியாக பூஞ்சை பிடிச்சி மருந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ சொன்ன சுத்தியெல்லாம் சரியாக செஞ்சுட்டு எல்லாம் இரும்பு உரலில் இருந்தால் பூமி சக்கரை கிழங்கையும் சிறு பூனைக்காளி கேட்கக்குள்ளேயே நாட்டு மருந்து கடையில் விவரமாக கேட்டுங்க. சிறு பூனைக்காளின்னு இந்த விதைகளை வந்து நல்லா இடித்து பவுட்ரு பண்ணிட்டு காலையில் 10 கிராமு சாயங்காலம் 10 கிராமு பனங்கள் கண்டு ஒரு 5 கிராமு முதல்ல நல்லா பனங்கள் கண்டு இல்லை பனை வெள்ளத்தை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு இந்த மருந்து வந்து அதிகபட்சம் ஒரு 10 கிராம் அளவுக்கு இந்த 3 பவுடரு இடித்து சுத்தி பண்ணதை இடித்து பவுட்ரு பண்ணி கண்ணாடி பாட்டில் வச்சுக்கிட்டு 15 நாள் சாப்பிடுங்க. எத்தனை ஆண்டுகளாக அவங்களுக்கு நீர்த்து போன விந்து வெளியே வந்தாலும் டைமிங் கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாலும் 15 நாள் முழுமையாக சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா போகம் பண்ணக்கூடாது. அந்த 15 நாள் எலுமிச்சா புளியை வந்து குறைச்சிக்கணும், சுத்தமாக காரத்தை வந்து பாதியாக்கிக்கணும், உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க, வறுத்த உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மருந்து சாப்பிடக்குள்ள இந்த முறையில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதிகமாக வந்து நீங்கள் போகம் பண்ணாமல் 15 நாளைக்கு இப்போ சாமி விட்டுட்டு இந்த விந்து கட்டி போடுறவர்களும் 15வது நாள் நீங்கள் போகம் பண்ணி பாருங்கள். டைம் இன்க்ரீஸுங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். 2 நிமிஷத்தில் வரவங்களாக இருந்தால் குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு போகும். விந்து அப்படியே முத்து முத்தாக வரும். விந்து வந்து உங்களுக்கு உடஞ்சி போய் நீராகார தண்ணி மாதிரி பிச்சுக்கிட்டு வந்தது முத்தாக வந்து விழும் சொத்துன்னு. அது மாதிரி அற்புதமான மருத்துவ முறையை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கக்குள்ளே மீண்டும் ஒரு முறை பூமி சக்கரை கிழங்குன்னு இப்படி வாங்கினீங்கன்னா இது வேலை செய்யாது. இந்த மாதிரி தான் வாங்கணும். சிகப்பு பூமி சக்கரை கிழங்கு, கருப்பு சிறு பூனைக்காளின்னு வாங்கிக்கோங்க. ஆடு தின்னா பால விதை எல்லாமே வந்து அளவு வந்து 100 கிராமு நீங்கள் வாங்கிறது 200 கிராம் வாங்கிக்கோங்க. பூமி சக்கரை 200 கிராமும் பூனைக்காளி 200 கிராமும் வாங்கிக்கோங்க. இடித்து தூளாக்குறப்ப நமக்கு நிறைய விரயமாகும். 100 கிராமு மொத்தத்துக்கு 300 கிராமும் சேர்த்து கிடைக்கிற மருந்தை 300 கிராம் சேர்த்து நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு அதுக்கு வந்து டெய்லியும் வந்து 10 கிராம் காலையில் 10 கிராமும் சாயங்காலம் 10 கிராமும் கணக்கு வச்சு சாப்பிடுங்க. 5 கிராம் அந்த கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதில் ஆடு தின்னா பாலையில். அதனால 5 கிராம் வந்து பனம் வெள்ளமோ பனங்கள் கொண்டோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு 100 ml பாலை குடிச்சிட்டு வந்து பாருங்கள். சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும். சித்தர்கள் சொன்ன மருத்துவத்தை அவங்க சொன்ன முறையில் பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் 100% பயன் கிடைக்கும். ரெடிமேடாக வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு பயன் கிடைக்காது, பரிசு கிடைக்காது, பின்னாடி பின்விளைவுகள் தான் வரும். என்னன்னா அதீதமாக உடம்புல சூடு பிடிக்கும், ஆசனத்தில் சூடு இருக்கும், ஒரு சிலருக்கு பயிற்சியாக வந்துடும். அதனால் இப்போ சொன்ன முறையில் கரெக்டாக செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு
விந்து முந்துதலுக்கான ப்ராப்ளமும் விந்து நீர்த்து போயிருக்கிறதுக்கான ப்ராப்ளமும் 100% சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ காலத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.